सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरन्ते त्र्यम्बके गौरीनारायणे नमोऽस्तु ते हर नमः पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडैये शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா முருகா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு காலை பொழுதிலும் பார்த்திங்கன்னா நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி பிரத்யேகமாக நிறைய பேர் பார்த்து பயன்பெற்று ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு அதை ஷேர் பண்ணும்போது அதன் மூலமாக அவர்கள் இது நான் நல்லதடைஞ்சேன், இது எனக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியை கொடுக்குறது. நிறையா பேர் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாக சொன்னாங்க, இந்த குபேர காயின் வச்சுட்டு சார் உண்மையாகவே ரொம்ப நன்னாக இருக்குது சார், எங்கள் ஆத்துக்காரர் தான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறார், சாயந்தரம் வந்து திருப்பி எங்கள் சுவாமிகிட்ட வச்சுடுவோம், திருப்பி காலையில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு, நாங்கள் எங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, கடனை சீக்கிரம் அடைச்சிடுவோம், அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இன்னொரு வீடு வாங்கிடுவோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பல பேர் சொல்லும்பொழுது அது இன்னும் மகிழ்ச்சியை தருது. உங்கள் வாழ்க்கையில் எந்த கிரகம் உங்களுக்கு நல்லதாக கொடுக்குது, இந்த கிரகம் சாதகமான பலன்களை கொடுக்குறதா பாதகமான பலன்களை கொடுக்குறதா, எந்த நாள் உங்களுக்கு உகந்தது, எந்த நட்சத்திரம் உங்களுக்கு உகந்தது, மாதத்தில் எத்தனை நாள் எனக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகநிலை அமையுது, இது அத்தனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு ஸ்டார் அஸ்ட்ராலஜி, மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜி 10 days ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், அவருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாக வாஸ்து ரீதியாக வீட்டில் வந்து எந்த புறத்தில் வந்து ஹைட்டாக வைக்கணும், அதாவது அந்த எந்த நிலையை வந்து எந்த மூளை வந்து ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கன்னி மூளை தான், அதாவது தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அற்புதமான ஒரு நபர், அவர் பார்த்துட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கார், இன்னொரு நபர் பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரத்தில் இருக்காங்க. இவங்க ரொம்ப 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 அழகாக இந்த வாஸ்து பார்க்குறதுல பாரம்பரியமாகவே ரொம்ப அழகாக அளவெல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக அவங்க பார்க்குற வழக்கங்கள் இருக்குது. சார்ஜஸும் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே சார்ஜே பண்ண மாட்டாங்க, ரொம்ப குறைவான சார்ஜ் தான். அந்த காலத்திலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கெல்லாம் போட்டு சொல்லக்கூடியவங்க, கோயிலுக்கு மட்டும் கிடையாது வீடுகளுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எந்த வீடு அந்த காலத்து வீடு இப்பத்து வீடு இப்படி பிரித்து பார்த்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம உட்காந்து பேசும்போது தெரிய வருது, அதாவது வாஸ்து மருவி காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறி இருக்குது, அதை எப்படி முறையாக வந்து இது பண்ணணும், அதுதான் நம்ம வைதீக வாஸ்துங்கிறதே நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரி, இதற்குண்டான கிளாஸஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம இந்த வாஸ்து பற்றிய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்மீக டிப்ஸில் சொன்னோம் இல்லையா, நேற்றைய தினத்தில் நமக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர பகவானுடைய காரகத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சந்திரனின் காரகத்துவம் பார்த்தோன்னா மாத்ருகாரகர் மனோகாரகர்னு சொல்லுவாங்க, மாத்ருகாரகர் மனோகாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் என்றால் என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம் எத்தனாம் இடம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/6/2021 சிறீபவள வருஷம், ஆணி மாதம், 12ஆம் திருநாள் சனிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூராடம், காலை 6:49 வரை பின்பு உத்திராடம், இன்றைய திதி த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், ரிஷபராசி மிதுன ராசி, நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு மாப்போ சிவஞானம் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்றைய தினம். இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை, பொதுவாக சனிக்கிழமை சனீஸ்வரரை வேண்டிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம், ஐயப்ப சுவாமியை வேண்டதும் மகாவிஷ்ணுவை வேண்டதும் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் தன்னுடைய ஜாதகத்தில் வந்து சனி பலம் பரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா இந்த சனிக்கிழமை வேண்டிக்கிறதும், அது மட்டும் இல்லாத கர்மஸ்தானம் பலப்பரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு, சில பேர் தினந்தோறும் வைப்பா ரொம்ப விசேஷம், காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி நிறையா விஷயங்கள் அதை பற்றி நம்ம
வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பித்ருதோஷம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் பிரதானமாக இருக்கவே கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நிறையா விஷயத்துக்கு தடங்களை கொடுக்கும். சில பேர் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இன்றைக்கி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அது மாறும் மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் தான் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை அற்புதமாக பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வராத பண வரவு, ஐயோ எனக்கு வரலையே வரலேன்னு வருத்தப்பட்டிருந்த காசை நீங்கள் அழகாக சம்பாதிக்கக்கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு இடமாற்றம் என்பது ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கோங்க. அப்படி தேவைப்பட்டால் மாறுங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இந்த வேலைகளை உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிம்மதியாக சில காரியத்தை செய்யும்போது யாராவது ரெண்டு பேர் குறிட்டா என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனையாக இருந்துட்டுருக்கேன்னு யோசிப்போம். வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நட்சத்திர நாள், இதை பார்த்துக்கணும். நமக்கு சாதகமாக இருந்தால் எந்த காரியத்தை சொன்னாலும் நமக்கு சாதகமாக வரும். ஒருவேளை நட்சத்திரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சந்திராஷ்டமோ இல்லை சந்திரன் வந்து 3லேயோ 6லேயோ 8லேயோ 12லேயோ இருந்தால் இந்த விதமான குழப்பங்கள் யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. சரி, இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். உங்களை பற்றி வா சொன்னால் அவா சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படும். அப்படி கோவப்பட்டாலும் சரி சுவாமியை நினச்சிக்கோங்க, எதுக்காக கோவப்படுறோம், நமக்கு நட்சத்திரம் சரியில்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டாலே போதும். மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வழக்கு இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுக்கறது விசேஷ பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பக்திமயமான தினம், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் செயல்பாடுகள் ஒன்று நடக்கும். கடைசியில் இயற்கை விதத்தை தான் ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிய வரும். ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்துருந்தவா ரொம்ப விசேஷகரமான பிரார்த்தனைகள்லாம் பண்ணவாளுக்கு அனுகூல்யமாக நடக்கும். அதே சமயத்தில் வேண்டின விஷயங்கள்லாம் அற்புதமான அந்த காரியம் வெற்றியாகும். ரொம்ப நாளாக நான் வந்து இந்த பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஆசைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் சீக்கிரமாக நிறைவேறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஆதாயத்தோடு சில காரியங்கள்லாம் நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய பெரிய காரியங்கள்லாம் எடுத்து பேசுவேன், கம்பெனி, அதேமாதிரி இண்டஸ்ட்ரி வச்சுருக்க, ஃபவுண்ட்ரி வச்சுருக்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்க வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிற வாளுக்கு நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துருந்துருக்கா, சில இடங்களில் பணம் எதிர்பார்த்துருக்கேன், அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. இப்போ நடக்கலையா நடக்கலையா அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு வருத்தப்பட்ட வாளுக்கு அந்த காரியம் அனுகூல்யமாக நடக்கும், உடல் ஆரோக்கிய குணமும் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, செல்வங்கள் கூடக்கூடிய நல்ல நாள். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த காரியத்துக்காக நான் முதலீடு பண்ணியிருந்தேன், அந்த காரியம் எனக்கு நடக்கலை, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கவனமாக தான் செலவு பண்ணணும்னு யோசிப்பேன். காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் பாருங்களேன். முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள்லாம் மனசுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம எதிர்பாராத சில கிஃப்டெல்லாம் இன்றைக்கி வரும். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாகவும் நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு வேண்டிய விசேஷ விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க, கல்யாணம், அதே சமயத்தில் சீமந்த விஷயம், வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி பேசுவீங்க, அந்த தேதி குறிப்பீங்க, அந்த தேதிக்குண்டான சில நல்லது கிட்டதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கன்னிராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை, நிறைய காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், நிறைய யோசனைகள் அனுகூல்யமாகும், சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் நடக்கணும்னா உங்கள் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அந்த காரியத்தை அவங்க வெற்றி கொண்டுப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு நன்றியாக சொல்லுவான்னு பார்த்தா நன்றி கூட சொல்ல மாட்டான், என்னடா அது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுமே, நன்றி கூட சொல்லுதே அப்படின்ற யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே எதிர்பார்க்காத சில காரியம் பண்ணுவேன், அது பெரிய நன்மையாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையர் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4
நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். சில நேரம் கோபங்கள் ஜாஸ்தியாக வரும், கோபத்தை கட்டுப்படுத்துக்கிறது நல்லது. ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், அதில் சில சௌகரியம் அசௌகரியம் ரெண்டும் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் தாண்டி யோசித்து இதெல்லாம் இருக்குங்கிறத எண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலையில் இறங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பில்டிங் டிசைன்லாம் போடுறவங்களுக்கு, கிராஃபிக் டிசைனராக இருந்துருக்கும், சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி மர சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, கிரானைட் சம்மந்தமான கடை வச்சு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு லாபகரத்தை கொடுக்கும். பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைஞ்சிப்பு. அதுமாதிரி பிரயாண சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க, இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படியாக்கும் இப்படியாக்குங்கிற பல யோசனைகள் இருக்கும். சில நல்ல சிந்தனைகளும் இருக்கும், அதுக்கு எதிர்மறையான சிந்தனைகளும் சேர்ந்துருக்கும். என்னடாப்பா பண்ணுறது, பெரியவங்க கிட்ட கேட்டு சில காரியத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றியாகும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். இன்னும் மேலும் நம்ம பெரிய ஒரு கார்ப்பரேட் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு காரிய வெற்றியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, தாமதமாக ஒரு சில காரியங்களை பண்ணுவேன் நல்லது தானே வச்சுக்கோங்க. அந்த காரியங்கள் ரொம்ப வேகமாக நடந்தால் அது அவ்வளோ பலன்கள் கொடுக்காது, ஆனால் தான் நிதானமாக நடக்கும். நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எந்த காரியத்தை வைங்க, உங்களுக்கு அனுகூல்யமாக நிச்சயமாக லாபகரமாக இருந்துருக்கும். தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். முந்தையெல்லாம் இதெல்லாம் நாம் சாதாரணமாக நினச்சிப்போம், அப்படி இல்லை, ஒரு ரூபா இருந்தாலும் பார்த்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சில சங்கடங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கடைப்பிடிக்கும். யாராவது அதுக்கு எதிர்மறையாக சில விஷயத்தை சொன்னால் அதை போகவே போகாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் பார்த்துக்கணும். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயம் எதிர்பார்த்தவா நல்ல செய்திகள் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும், நிறைகள் பெருகும். அதே மாதிரி மருத்துவ ரீதியான செலவுகள் அடிக்கடி இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக மருத்துவ ரீதியாக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சமாவது குறையாதா? கண்டிப்பாக குறையும். நீங்கள் அதற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கணும். ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கவா, அதே சமயத்தில் சில கலைகள், நான் வந்து நாடக நடிகராக இருக்கேன், இந்த கலைகள் எனக்கு தெரியும், இந்த கலையில் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து நான் ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வரணும், இதை பெரிய அரசாங்கத்தில் சொல்லி பெரிய அளவுக்கு இதை எடுத்துகிட்டு வரணும், அந்த காரியமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, தெளிவான சிந்தனை, ஒவ்வொரு காரியத்திலையும் அழகாக பேசுவேல் செயல்படுவேன், லாபங்கள் கூடி வரும். நகை ஆபரணங்கள், துணி, கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்ஃபோன் போன்ற நிறைய விஷயங்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கூட இருக்காட்ட கவனமாக பேசணும், நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது அழகாக வெளியில் போய் சொல்லிவிடுவாள், ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் சிறு சிறு விஷயங்களில் அனுகூல்யம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டானது சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பதற்கு நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இவா சொல்கிறதெல்லாம் உண்மையோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மற்றவா பேசுவான், அதில் உண்மை பொய் என்னங்கிறத தெல்ல தெளிவாக இருக்கும். பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, தொழிலில் அமோகமாக இருக்கும். பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடமை இசை பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி உண்மை, உங்கள் கடமைகளை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, பெரிய பெரிய பலன்கள் கூடிய. பிரயாணத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நினமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடுங்க, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல், இது தாந்திரிக பிராயச்சித்தம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீயந்திரம் தான். ஸ்ரீயந்திரம் வகுப்பே நம்ம எடுத்துட்டுருக்கோம்னு நம்ம சொன்னோம். இந்த ஸ்ரீமேரூரில் இருக்கக்கூடிய அவ்வளோ விசேஷங்கள், இது பிரம்மாண்டத்தின் உச்சகடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாலா இடங்கள்லேயும்
இதனுடைய வாசல் கால் இருந்துருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதாலனால் உருவாக்கப்பட்டது தான் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுவார். இந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது தன்னுடைய நிலையை மிக உன்னதமான டிரான்சிடென்டல் நிலையில் கொண்டு போய் மனதை வைத்து அந்த நிலையிலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான யந்திரம் தான் இந்த ஸ்ரீ யந்திரம்னு சொல்கிறது. இந்த யந்திரத்தோட மகிமை, இந்த யந்திரத்தோடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யாம் இருக்கும் இடங்களில் செல்வம் பெருகுங்கிற வார்த்தை ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆனால் இதுக்கு அது பொருந்தும். இந்த ஸ்ரீ யந்திரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அனைத்து தேவதைகளுடைய பூர்ணமான அனுகிரகம் உண்டு. அதே போன்று பார்த்துட்டேன்னா, அந்த ஸ்ரீ யந்திரத்துக்கு, அதாவது ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீமேரும்னு சொல்லக்கூடிய இந்த மெஹ்ரூக்கு பூஜை பண்ணும்போது மிகப்பெரிய உன்னதமான நிலையை நாம் அடைய முடியும். நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில், அதே மாதிரி எல்லா அம்பாள் ஆலயங்கள்லேயும் பார்த்துட்டேன்னா, இந்த ஸ்ரீமேரூக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்துட்டேன்னா, உன்னதமான தேவியினுடைய ஆதிக்கத்தையும் அமைப்பையும் கொண்டதாக இந்த ஸ்ரீமேரு இருக்கும். இந்த மேரூவில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பிந்து ரூபம்னு சொல்லுவாள். இந்த பிந்து வடிவம் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிந்து வடிவம். இந்த பிந்து வடிவத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இதில் ஒவ்வொரு திரிகோணத்திலையும், இதில் ஒவ்வொரு முக்கோணத்திலையும் பார்த்துட்டேன்னா, ஒவ்வொரு தேவதைகளை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இந்த தேவதைகள் அதி உன்னதமான பலன்களையும் அதி உன்னதமான சக்தியினையும் அந்த இடத்துல கொடுக்கும். எத்தனையோ பேருக்கு எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு வாஸ்து சரியில்லை, எனக்கு எதுவும் சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை, என் அதனால் இந்த படுத்துறது, இந்த நாள் இது படுத்துறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு டிரான்சடென்டல் நிலையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி தான் இந்த ஸ்ரீ யந்திரம்னு சொல்லுவாங்க. யார் ஒருவருடைய வீட்டில் பூஜா மடத்தில் இந்த ஸ்ரீ யந்திரம் வச்சு தினம் தினம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய மகத்துவமும் பெரிய வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம். இதை நிகழ்ச்சிக்காக சொல்லக்கூடியது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய யந்திர வகுப்பு, ஸ்ரீ யந்திரம் வகுப்பில் படிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இதில் இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு தெரியும். இந்த சக்தி பிராண நிலையை கொண்டது, பிராண சக்தியை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த நிலை ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு ஏற்படணும். இந்த தேவதைகளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும். இந்த ஸ்ரீ யந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். இதனுடைய உன்னதமான சக்தி நிலையை நீங்களும் உணரணும். தினம் தினம் பூஜிக்கணும். அப்படி பூஜித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும், புண்ணியங்கள் ஏற்படும், வெற்றிகள் கூடி வரும். இந்த ஸ்ரீ யந்திரத்தை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வீட்டில் தினம் வச்சு பூஜை பண்ணும்பொழுது அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் பெறது. இதற்குண்டான மந்திரம், இதற்குண்டான விஷயங்கள் பற்றி ரொம்ப அழகாக நம்ம வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை வைத்து உங்களுக்கு அனுப்பப்படுவாங்க. இதை நான் வாங்கினது, நீங்களும் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சல்னா, 739-739-4829. பூஜிக்கப்பட்ட இந்த ஸ்ரீ யந்திரம் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த பூஜிக்கப்பட்ட அந்த ஸ்ரீ யந்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஸோ 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ யந்திரம் ஸ்ரீமேருவை வாங்கிக்கோங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இது ஏன் சார் இப்படி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், மேல் நோக்கி இருக்குது. யந்திரம்னா சாதாரணமாக தானே இருக்கணும். எப்படி இருக்குது? அதாவது மேலேருந்து பார்க்கும்போது யந்திரத்தோட நிலையும், நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த மேரு நிலையும் நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க, இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா யந்திரத்தோட நிலையும் சைட்லேருந்து பார்க்க. இன்னொன்று, நம்மளுடைய பெரியவங்க எப்போவுமே, நீங்கள் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா, மலைக்கோயில் தான் நிறையா வச்சுருப்பாங்க. மலையின் மேல் மிகப்பெரிய ஆக்கர்ஷணம் இருக்குது, மலையின் மேல் உன்னதமான நிலை இருக்குங்கிறத அவங்க நம்புவாங்க. அதனால தான் இந்த மேரு மலைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரி, நீங்கள் இதை வீட்டில் பயன்படுத்தி பாருங்களேன், பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். தினம் தினம் இதுக்கு பூஜிக்கப்பட்ட அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுட்டு போங்க, பெரிய உன்னதமான பலன்களை கொடுக்கும். அந்த பிரம்மாண்டத்தின், அந்த ஆக்கர்ஷத்தின், அந்த சக்தியின் நிலையை உங்களால் உணர முடியும். உங்கள் முகத்திலேயே அது தெரியுங்க. சரி, இன்றைய தினத்தில் ஸ்ரீமேருவுடைய விசேஷ விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலார்த்தம் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.